பார்க்கலனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனு சொல்லலாம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்டிங் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் போடுவாங்க. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ வேறு ஒரு நாட்டிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து பற்றி போடுவாங்க. அதை அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி, டிரான்ஸ்லேட்லாம் இல்லை, அப்படியே அந்த அப்டேட்ஸை தூக்கி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வரமோ சொல்லி போட்டுருவாங்க. சரியா? அது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துலேருந்து சர்வர் அது இதெல்லாம் பார்த்து எடுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம முதமுறையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஃப்எஃப்ல வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்த்துட்டு டேட்டா மைனர் சொல்லுவாங்க. ஏன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ஜிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே கிடைக்க போகுது. ஓகேவா? இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம வரும். ஓகேவா? அவரோட சேனல் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், போய் நம்ம சப்போர்ட் கொடுக்குறப்பல அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா நிறைய காஸ்ட்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போகுது. ஏன்னா வந்து ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 காஸ்ட்யூம் வச்சு ரெடி பண்ணி அந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் சொல்லி விட்டுட்டே இருக்காங்க. அவரோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, கேம் டைம் தமிழ். ஓகேவா? போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அங்கேயும் கொடுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த வீடியோ நம்மளுக்கு சென்ட் பண்ணது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவருக்கு சென்ட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரெடிட்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? அது வந்து தான் அவர் மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேவா? அது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஓகேவா? ரைட்டா? சரி, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினான காப்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் தேர்ட் ஆனிவர்சரி அந்த மாதிரிலாம் வரப்போகுது. ஓகேவா? அதில் உள்ள காஸ்ட்யூம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சரி, ரைட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் காஸ்ட்யூம்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இன்னமும் ரீசெண்டாக வரப்போகிற வீடியோஸ்லாம் நிறையா இன்குபேட்டர் காஸ்ட்யூம்ஸ்லாம் அடுத்தடுத்த இன்குபேட்டர் காஸ்ட்யூம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் போகிறேன். சரி, ஓகே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்தீங்கன்னா இது மேல் பண்டில் ஓடிட்டுருக்காம, இதோட மேல் பண்டில் ஓடிக்கா, அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் வந்து இப்போ அடுத்த டைமண்ட் ராயலில் வரப்போகுது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இன்ட்ரோலாம் நல்லா தான் இருக்குது. கோல்டு வித் பிளாக், இந்த கோல்டு வித் பிளாக் காம்பினேஷன் செம்மையாக இருக்கு சொல்லலாம். இந்த அக்டோபர் மந்த் எலைட் பாஸ்லேயும் இந்த காம்பினேஷனில் தான் வரப்போகுது. ஓகேவா? வேறு லெவல் அந்த எலைட் பாஸும் வேறு லெவலில் இருக்குது. செப்டம்பர் மந்த் எலைட் பாஸும் வேறு லெவலில் இருக்குது. அதோட மெயின் காஸ்டியூம்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணால் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் தான் கொடுத்தது. ஓகேவா? கேம் டைம் தமிழ் தான் கொடுத்தது. நீங்களும் இந்த வீடியோ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், கிரெடிட்ஸ் அவர் கொடுத்துங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நார்மலான காஸ்டியூம் தான் சொல்லலாம். எனக்கு ஃபீமேல் காஸ்டியூம் அவ்வளோதான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். மேல் காஸ்டியூம்ஸ் தான் நான் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேல் காஸ்டியூம் தான் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன். ஃபீல் காஸ்ட்லாம் ஓர தட்டிட்டு மேல் காஸ்டியூம் தான் எடுத்துப்பேன். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ஹையட்டோ, எலைட் ஹையட்டோ வரப்போகுது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அப்டேட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எலைட் ஹையட்டோ வரப்போகுது. ஓகேவா? எலைட் ஹையட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. தேர்ட் அனிவர்சரி 21 பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எலைட்லாம் முடிக்காமலே ஃப்ரீயாக உங்களுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்பல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டீட்டெயிலாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாதாரண ஹையோட்டோ பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ரெட் அண்ட் பிளாக்கில் இருக்கும். இதோட பவர் நம்ம இன்னும் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணல, நம்ம சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பவர்னு சொன்னால் ரொம்பவும் நல்லா இல்லை, நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான பவர் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என் பர்சனலாக எனக்கு அந்த பவர் எனக்கு பிடிக்கல. ஹையோட்டோட எலைட் ஹையோட்டோட பவர் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லலாம். சரி, இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் எலைட் பாஸ். இது பார்த்தீங்கன்னா கோல்டு, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கோல்டு பிளாக் காம்பினேஷன் வேறு லெவல் காம்பினேஷன் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பறவையும் பாம்பும் இதில் நிறைய இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அக்டோபர் மந்த் எலைட் பாஸ் ஃபுல் டீட்டெயிலாக போட்டு போவேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மேல் காஸ்ட்யூம், மெயின் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலும் மேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில் காமிச்சிருக்க மாட்டோம், சும்மா இந்த மாதிரி வரப்போதும்னு காப்போம். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது, ஒவ்வொரு பாகமாக பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஆனால் அந்த நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அந்த மாதிரி நான் அவர்கிட்ட கேட்கலான் இருந்தேன், எப்படி ப்ரோ அந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அதை ஈஸியாக வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நான் அதனால தான் சரி இருந்தாலும் தெரிய சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் கேட்கவும் இல்லை, ஏன் சரி கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு. சரி, ஓகே. அவர் அப்டேட்ஸ் எடுக்கிறாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். சரி நண்பா, இது பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் எலிட் பாஸோட ஃபீமேல் பட்டல். ஓகேவா? இந்த பட்டல் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது. இந்த பட்டல் பார்த்தீங்கன்னா எல்லோ வித்து ஒயிட்டு. ஆனால் எனக்கு இந்த பட்டல் பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஃபீமேல் பட்டில் அவ்வளோதான் பிடிக்காது. ஃபீமேல் கேரக்டர் அவ்வளோதான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஸ்லாட்டில் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் மெயின் கேரக்டர் இதை யூஸ் ஃபீமேல் கேரக்டர் யூஸ் பண்ணவே மாட்டேன். சரி, இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் எனக்கு சுத்தமாக நல்லாவே இல்லைன்னு சொல்லுவேன். செப்டம்பர் எலைட் பாஸ் போட்டிருக்கோம், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்து செப்டம்பரும் அக்டோபர் எலைட் பாஸும் போட்டிருக்கோம், வேணால் போய் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். சரி, இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எலைட் பாஸோட ஃபீமேல் பண்டல், ஃபீமேலுங்கிற மேல் பண்டல். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்பு இருக்குது. எனக்கு வந்து இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹேர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சொன்னால் ஹேரு. அப்புறம் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொம்பு வச்சுருக்கு, ரெண்டு கொம்பு. அதில் பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம்.
இதில் அந்த டாப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சொல்லலாம். இந்த காஸ்ட்யூம் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கனாலும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நல்லா தான் இருக்குது. பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு போச்சு, ஒரு மாதிரி மாஸ்க் முட்டியில் மாட்டி விட்டுருக்காங்க, அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். சோகே நண்பா, அவ்வளோதான், அப்டேட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி ரைட் நண்பா, அடுத்த வீடியோ சந்திப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, சேனல் லிங்க் இருக்குது, கேம் டைம் தான் சேனல் லிங்க் இருக்குது. நம்மளுக்கு கொடுக்க சப்போர்ட் அவங்களுக்கும் கொடுங்க. சரி நண்பா, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய், ஸ்டே டியூன் கைஸ், வரட்டா.